கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, அயலாரின் நண்பர் இயேசு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மார்க் 12:31. மகாட்டோ ஒரு ஜப்பானிய சிறுவன். அவன் தனது பெற்றோர்களோடும் சகோதரியோடும் அமெரிக்க தேசத்திற்கு சென்றான். புதிய தேசத்தின் அனுபவம் மகாட்டோவுக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அயல் நாட்டிலிருந்து அந்நியனாக நாம் இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறோம். தன்னோடு யாராவது நண்பராக முடியுமா என்று நம்பிக்கையற்றவனாக தனிமை உணர்வோடு இருந்தான். ஒரு நாள் அவன் வீட்டிற்கு எதிரே உள்ள டாமி என்ற ஒரு சிறுவன் அவனது வீட்டிற்கு வெளியே வந்தபோது இருவரும் சந்தித்தனர். அவனை பார்த்தவுடன் மகாட்டோ ஓடிவிட எண்ணினான். ஆனால் டாமியோ அவனை பார்த்து புன்னகை செய்து தனது விளையாட்டு ஜாமான்களை ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடினார்கள். டாமியின் தாய் மகாட்டோவையும் அவனது தங்கையையும் தங்களோடு ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு சென்று அங்குள்ள ஓய்வு நாள் பாடசாலையில் அனைவரோடும் நண்பர்களாக அவர்களை பழக வைத்து அங்கு ஆண்டவரின் அன்பை அவர்களுக்கு காட்டினார்கள். உடனே மகாட்டோ அம்மாவிடம் வந்து கூறினான், ஏன் டாமியின் குடும்பத்தினர் மாத்திரம் தங்களிடம் இவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் என்று கேட்டாராம். உடனே அந்த மகாட்டோவின் தாய் கூறினார்களாம், அவர்களது ஆண்டவரின் அன்பும் இரக்கமும் அவர்களிடம் காணப்படுவதினால் அவர்களும் நம்மோடு நண்பர்களாக மாறியிருக்கின்றனர் என்று கூறினாராம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அயல் தேசத்தை புறஜாதி மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவராக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு முறை யூதேயாவிலிருந்து தனது சீஷர்களோடு அவர் பயணம் செய்து கொண்டிருந்தபோது சமாரியா நாட்டின் வழியாக கலிலேயாவுக்கு போய் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் தண்ணீர் முள்ள கிணற்றிற்கு வந்தார். ஆண்டவருடைய சீடர்கள் உணவுப் பொருட்களை வாங்கும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இயேசு தனியாக உட்கார்ந்திருப்பதை கண்ட சமாரியா ஸ்திரீ அவரது உடைகளை பார்த்தவுடன் இவர் ஒரு யூதன் என்று அவளுக்கு தெரிந்தது. யூதர்கள் சமாரியரோடு உறவு கொள்ள மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்தபடியால் இயேசு கிறிஸ்து தன்னோடு பேசுவார் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்று கேட்டபோது அந்த பெண் அதிக ஆச்சரியப்பட்டு அவள் உடனே அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. அவளை நோக்கி, நீர் என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று கேட்டாள். இயேசு அவளை நோக்கி, உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று கூறினார். ஆம், அவளது பிரச்சனைகளை எல்லாம் அறிந்து ஆண்டவர் அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பல வேளைகளில் தேவையுள்ள பல மக்களுக்கு, அவர்கள் எந்த தேசத்தினராக இருந்தாலும், அவர் நண்பராக உதவியளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலும் ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரீக்கு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று அவர் அவளுக்கு சமாரியா ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் இந்த அன்பு நம் ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவட்டும். ஆண்டவர் மற்ற மக்களிடம் எவ்வாறு அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாமும் பிறனிடம் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அயலாரையும் அன்போடு நண்பனாய் ஏற்றுக்கொள்ளும் தேவனாக நீர் இருக்கிறீர் இயேசப்பா. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை எங்களுக்கு தந்தரலும் அப்பா. உமது அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும் ஆண்டவரே. அந்த சிறுவன் குழு இருந்த அன்பு புறஜாதி தேசத்தானாக இருந்தாலும் நண்பனாக பழக வைத்தது போல கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்குள்ளும் அந்த அன்பின் அக்னியை எங்களுக்கு கொடுத்துடலும் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்களை நேசிக்கவும் கிருபைகளை கொடுத்து வழி நடத்திடலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.